முத்துப்பேட்டையில் கோலாகலமாக நடைபெற்ற வெற்றி விநாயகர் ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் இந்து முன்னணி சார்பில் 32வது ஆண்டாக வெற்றி விநாயகர் ஊர்வலத்தில் உப்பூர், ஆலங்காடு, தில்லைவிளாகம், ஜாம்புவானோடி உள்பட 19 பகுதிகளில் இருந்து விநாயகர் சிலைகள் எடுத்து வரப்படுகிறது. ஊர்வலமானது மதியம் 2 மணிக்கு தொடங்கி ஜாம்புவானோடை வடக்காடு சிவன் கோவிலிருந்து புறப்பட்டு வைரவன் சோலை, ஜாம்புவானோடை தர்கா, மேலக்காடு, கொய்யாமுக்கம், பங்களாவாசல், ஓடக்கரை வழியாக செம்படவன்காடு சென்று அங்குள்ள பாமினி ஆற்றில் மாலை 6 மணிக்கு கரைக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு முத்துப்பேட்டையின் முக்கிய பகுதி மற்றும் ஊர்வல பாதை முழுவதும் 165 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டது. ஊர்வலத்தை முன்னிட்டு திருச்சி சரக இடோற்றி கார்த்திகேயன், தஞ்சை டிஜி ஜெயசந்திரன், திருச்சி டிஜி பலவன், விழுப்புரம் டிஜி ஜியாவுல் ஹக், திருவாரூர் எஸ் தோட்பி டோட் சுரேஷ்குமார், மயிலாடுதுறை எஸ்வி மீனா, தஞ்சை எஸ் தோட்பி ஆசிஷ் ராவத் உட்பட 10 எஸ்வி, 37 டிஎஸ்விகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட இன்ஸ்பெக்டர், சப்இன்ஸ்பெக்டர், சிறப்பு சப்இன்ஸ்பெக்டர்கள், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை போலீசார், ஆயுதப்படை போலீசார், ஊர்காவலர் படை போலீசார் உள்பட திருச்சி மண்டலத்தில் உள்ள தஞ்சை, நாகை, திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனை முன்னிட்டு முத்துப்பேட்டை பகுதியில் உள்ள 9 டாஸ்மாக் கடைகளுக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளது.